இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா காட்டா ஸ்டிச். காட்டா ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா, இந்த லேஸ் மேலே நம்ம போட வேண்டிய ஒரு ஸ்டிச்சு தான் வந்து காட்டா ஸ்டிச். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண, அதாவது க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணாமையே இது மேலே நம்ம ஸ்டிச் போடலாம். ஆனால் நமக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து க்ளூ போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இது மேலே எப்படி ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு க்ளூ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இது மேலே நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போ வச்சுருக்கேன், இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, இப்போ நான் இது தான் வந்துட்டு இப்போ ஸ்டோன் இந்த நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுக்கு இடையே ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் தான் நம்ம இப்போது ஸ்டிச் போட போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையெல்லாம் ஒரு ஸ்டிச் போடுறேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்டிச் போடுறேன். அடுத்தது அடுத்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையெல்லாம் இப்படி இப்படியே வந்து நான் கன்யூ பண்ணி ஸ்டிச் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, திரும்ப வந்துட்டு இந்த சைடு ஆரம்பித்து இப்படி ஒரு செயின் போட்டு, ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில, அதே ஸ்டிச் மேலே இன்னொரு ஸ்டிச்சை போட்டு திரும்ப வந்து இந்த கேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி கடைசியில் கிடச்சிருக்கோம். இப்படி போட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு சைடு வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம், அதாவது செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது சேம் கலர்லேயே நம்ம கொடுக்கலாம், இல்லை ஜரியில் கொடுக்கலாம், இல்லை ஒரு பீட்ஸை வச்சு கொடுக்கலாம், அது வந்து நம்மளோட விஷ் தான். இப்போ இதை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சப்போஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, பீட்ஸ் எதுவுமே நமக்கு யூஸ் பண்ண வேணாம், வெறும் ஸ்டோனை வச்சு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் எப்படி கிடைக்கும்னா, ஒரு த்ரெட்டுக்குள்ளே அங்கங்கே ஸ்டோன் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ண ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து எல்லோரும் ப்ளவுஸில் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அப்படியே வச்சுட்டு இப்படி மட்டும் இங்கே ஸ்டோன் இருக்குன்னா, இங்கே ஒரு ஸ்விங் த்ரெட்டு தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விங் த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சுடுவாங்க. அது இந்த த்ரெட் கலர் வந்துட்டு ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கலரே யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வெளியே தெரியாத மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, இந்த செயின் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக, கரண்ட் விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு சேஃப்டிக்காக ஒரு செயின் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து ரெண்டு ஸ்டோன் இருக்குன்னா அது கடையில் இப்படி போட்டுட்டு போயிடுவாங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அது வந்து ஆரி நெடிலையும் போடுவாங்க இல்லையா, நார்மல் நெடில் வச்சுட்டு அங்கங்கே வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, இந்த ஸ்டோன் லேஸில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் நமக்கு எப்படி லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே எப்படி ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பா ஷேப்பில் போட போகிறோம். அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு செயின், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில ஒரு செயின், அதுக்கப்புறம் அந்த செயின் பக்கத்துலேயே ஒரு செயின், அதாவது பா ஷேப்பில் வரணும்ல, அதுக்காக வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பா ஷேப்பில் ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிட்டு போடுறோம். இதை முடிச்சுட்டு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு த்ரெட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். குட்டீஸோட அந்த ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன டிசைன் மட்டும் போடணும் அப்படின்னா ஃப்ளார் மட்டும் போட்டு அந்த அவுட்லைனில் அந்த ஸ்டோன்ஸ் லேஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது அழகாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ப்ளவுஸில் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு நெக்கில் வந்து பார்டர் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நெக் லைனில் போடும்போது ரெண்டு லைன் ஜரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு லைன் ஒட்டுவாங்க, சாரி ஒட்ட மாட்டாங்க, அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுவாங்க வச்சுட்டு. அது அந்த ஸ்டிச் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் ஒரு சைடு மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க அப்படியே. அது வந்து அந்த த்ரெட்டு வந்து பேஸ் கிளாத் இருக்கும் இல்லையா, அதாவது எந்த கிளாத்தில் ஸ்டிச் போடுறாங்களோ அந்த கலர்லேயே வந்து எடுப்பாங்க, ஸ்டிச் போட்டது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸ்டோன் மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டோனை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் போடணும், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பா மாதிரி போட்டாச்சு, திரும்ப வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த மாதிரி போட போகிறோம். இப்படி வந்திருக்கு, இது மேலே வந்து நம்ம இப்படி கவர் பண்ண போகிறோம் ஸ்டோன் ஃபுல்லாக சுற்றி. அதுக்கு நான் நாட் போடலாம், அப்படியே வந்து நான் கன்வியூ பண்ணுறேன். திரும்ப ஆல்ரெடி போட்டு அதே மேலேயே ஒரு செயின் போட்டுட்டு இது இந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டோன் லேஸ்க்கு மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா இல்லை, பால் செயின் இருக்கும் இல்லையா அதுக்கும் போடலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பால் செயின் வந்து யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஃபேட் ஆகிடும், கலர் போயிடும். அதனால் பால் செயின் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து பீட்ஸ் செயின் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு இடையில இது போடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஸ்டோன் செயினை சுற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கேப் வந்து கொஞ்சம் தெரியலனா கீழேருந்து இப்படி கொஞ்சம் தூக்குனிங்கன்னா அந்த கேப் வந்து நமக்கு நல்லா வரும் தெரியும். ஸோ அதில் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் மேலே வந்து வராமல், அதாவது இந்த ஸ்டோன் இருக்குல்லையே இது மேலே வச்சு போட்டிங்கன்னா கட் ஆகிடும் த்ரெட்டு, அதனால் அதில் படாத மாதிரி நீங்கள் போடணும். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ நான் அவுட்லைன் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அவுட்லைன் வந்து இதே கலர்லேயும் போடலாம், இல்லை வேறு ஏதாவது கலர்லேயும் போடலாம், இல்லை ஜரி த்ரெட்டில் போடலாம், இல்லை உங்களுக்கு வந்து பீட்ஸை வச்சு அவுட்லைன் போடணும் அப்படின்னாலும் பீட்ஸை வச்சு நம்ம போடலாம். நம்ம என்ன பீட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கல, அதனால் நான் இப்போ த்ரெட்டை வச்சு போடுறேன். த்ரெட்டை வச்சு போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். த்ரெட்டு வேணாம், எனக்கு பீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி போடும்போது இந்த கேப்பில் போடும் இல்லையா, போடும்போது இந்த ஸ்டோனை சுற்றி வந்து இந்த கோல்டன் கலரில் ஒன்று இருக்கும், அது மேலே வச்சு டைட் பண்ணும்போது த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக இந்த கேப்பில் வர மாதிரி நம்ம போடணும். ஒரு ஃப்ளாரு, ஒரு ரோஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர், மிக்கி மவுஸ், ஒரு ஆபிட், அந்த டெடி பியர், அந்த மாதிரி எந்த டிசைன் எடுத்தாலும் அந்த அவுட்லைனில் வந்து இதை அவுட்லைனில் இந்த ஸ்டோன் லேஸை ஒட்டிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து அழகாக வரும். அதே மாதிரி சிலர் ட்ரை பண்ணியிருக்காங்க, விநாயகர் அந்தலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக வந்திருக்கு அவுட்புட். அவுட்லைனுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம கொடுக்கலாம் எந்த ஒரு டிசைன்லேயும். நான் இதோட ரெஃபரன்ஸ் இமேஜும் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
கம் போடும்போது மட்டும் நிறையா போட்டுறாதீங்க. நிறையா கம் போட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து உங்களால் குத்தி நம்ம ஸ்டிச் வந்து போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கம் கரெக்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து சேஃப்டிக்காக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், இந்த ஸ்டிச்சுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜை ரெஃபர் பண்ணிவிட்டு நீட்டாக போடுவோம்.